தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலினுக்கும் அந்த எண்ணம் இருக்கா, கூட்டணியில இன்னும் பாமகவோ தேமுதிகவோ போன்ற கட்சிகள் வரணும்னு எதிர்பார்க்கிறாங்களா? தற்சமயத்துக்கு பாமகவோட வரவுன்ற திமுகவுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இல்ல. நிச்சயமாக ஸ்டாலின் அதை விரும்ப மாட்டார் நினைக்கிறேன். துரைமுருகன் அவர்கள் அணி மாறும் அப்படின்ற காட்சிகள் மாறும், இங்க இருக்கிற கூட்டணிகள் மாறும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றது வந்து அவர் வந்து இந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி திமுக கூட்டணி நீங்க சொல்றீங்க வெற்றி கூட்டணின்னு சொல்றீங்க, அது மாறணும்னு நினைக்கிறாரா? இடங்களை ஒதுக்கீடு பங்கீடு இடங்கள் பெறுவது போன்ற விஷயங்கள் வரும்போது பிரச்சனைகள் வருமா, இதனால கூட்டணிகள் மாறுமான்ற ஒரு கேள்வி இயல்பா எழுதுறத பாக்குறோம். இந்த சூழல்ல தான் நம்ம வந்து துரைமுருகனோட பேச்சை நம்ம துரைமுருகன் பேசினது வந்து எந்த விதத்திலையும் வந்து நான் தவறா பாக்கல, அதாவது யதார்த்தமான ஒரு விஷயத்தான் அவர் பேசியிருக்காரு. ஆனா அவர் பயன்படுத்தின சொற்கள் இருக்கு பாத்தீங்களா, எவன் வருவான் எவன் வருவான் எவன் போவான் யாருக்கும் தெரியாதுன்னு. திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அது வெற்றி கூட்டணின்றீங்க. ஆனா வெளியில இருந்து வேற கட்சிகள் யாரேனும் திரு கமலஹாசன் போன்றவர்களோ அதே போல பாமகவோ அதிமுக கூட்டணிகளுக்கு யாரோ திரு ஸ்டாலினை பார்க்க வந்தாலோ திமுகவோட கூட்டணியில் சேர விருப்பப்பட்டாலோ திரு ஸ்டாலின் ஏற்றுக்கொள்வாரா? இனிமே அந்த கூட்டணியில வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இப்ப யாராவது ஒரு கட்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். சப்போஸ் திமுகவுக்கு ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்கல, அது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்து காங்கிரஸோட சப்போர்ட் தேவையா இருக்கு, கூட்டணி கட்சிகளோட சப்போர்ட் தேவையா இருக்கலாம், கண்டிப்பாக காங்கிரஸ் வந்து ஆட்சியில பங்கு கேட்பாங்கன்றதான் என்னுடைய அபிப்பிராயம். கூட்டணி கட்சிகளுக்கான இடங்களை வந்து நீங்க கட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அதிமுகவுக்கு 2006 வந்து ஜெயலலிதா கொடுத்த மாதிரி 35 இடங்களை வந்து திமுக இந்த வாட்டி கொடுக்குமா? நிச்சயமா கொடுக்காது. நீங்க என்னைக்கு வந்து ஒரு ஜாதியை சேர்ந்தவங்களை நீங்க கன்சாலிடேட் பண்றீங்களோ, ஒரு பெரும்பான்மை ஜாதியை அல்லது ஒரு ஒரு ஏரியால அதிகமா இருக்கிற ஜாதியை நீங்க கன்சாலிடேட் பண்ணும்பொழுது அதற்கு எதிராக இருக்கிற ஜாதிகள் அதற்கு இருக்க மற்ற ஜாதிகள் அவர்களுக்கு எதிராக திரும்புவாங்க. துரைமுருகன் பேசினது கூட வந்து விழுங்க, பட் ஆராசா பேசினது ரொம்ப மோசமா பேசிட்டேன். ஆராசா அந்த மாதிரி பேசிருக்கவே கூடாது. பாஜக ஆகா ஓகோன் வளர்ந்துருக்குன்னு நான் சொல்ல, பட் பாஜக திமுகவை எந்த அளவுக்கு பலவீனப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பலவீனப்படுத்துவதற்கான முழு அளவிலும் கீழே இறங்கி வேலை செய்யறாங்க. பிரச்சார ரீதியிலும் வேலை செய்யறாங்க, சமூக வலைதளத்திலும் வேலை செய்யறாங்க. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு பிரியன் சார். வணக்கம். இன்றைக்கு உங்களோடு பேச இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது அப்படின்னு தான் சொல்ல முடியும். எல்லா கட்சியிலுமே ஏறக்குறைய கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்கு தொடங்கின மாதிரி தெரியுது. கூட்டணிகள் அணி மாறுமா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இடம்பெறுகிறது. உங்ககிட்ட அதை பத்தி தான் விவாதிக்க போறோம். அதுல ரொம்ப முக்கியமா திமுக கூட்டணி இப்ப இருக்கிற மாதிரியே நீடிக்குமா என்ன, திரு துரைமுருகன் அவர்கள் கூட்டணி எப்படி அமையப்போகுது அப்படின்னு கேட்டதுக்கு வந்து கூட்டணிகள் கடைசி நேரங்கள்ல மாறலாம், மாறாமலையும் போலாம், இப்படியும் இருக்கலாம், யார் யார் எங்க இருக்காங்கன்னு அப்புறம் பாக்கலாம்னு ஒருமையில எல்லாம் சில வார்த்தைகள் பேசியிருக்காரு. அது பெரிய விவாத பொருளாச்சு. நீங்க எப்படி பாக்குறீங்க, திமுக கூட்டணி இப்படியே நீடிக்குமா இல்ல இதுல ஏதேனும் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? அதாவது 2019 பாராளுமன்ற தேர்தலில் உருவான அந்த திமுக கூட்டணி வந்து அடிப்படையில வந்து ஒரு வெற்றி கூட்டணியா இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அப்படி வெற்றி கூட்டணியா இருந்து 2021 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகும்பொழுது அன்னைக்கு இருந்த மாதிரியான சூழல் இன்னைக்கு இல்லை. ஒவ்வொரு நாளும் அரசியல் சூழல் மாறிட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம். பாராளுமன்ற தேர்தல் வேற, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வேற. பல கட்சிகளுக்கு வந்து தமிழக சட்டமன்றத்தில் வந்து இடமில்லாத இருக்கு கூட்டணி கட்சிகளுக்கு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் தவிர வந்து சிபிஐக்கு இங்கே இடம் இல்லை, சிபிஎம்முக்கு இடம் இல்லை, எம்டிஎம்கேக்கு இடம் இல்லை. இந்த 2016 அவங்க தேர்ந்தெடுக்கப்படலை, அவர்கள் சட்டமன்றத்தில் அவங்க பிரதிநிதிகள் யாரும் கிடையாது. அதே மாதிரி ஏடிஎம்கே கூட்டணியில் பார்த்தீங்கன்னா தேமுதிக இல்லை, பாமக இல்லை. ஸோ இந்த மாதிரி ரெண்டு முக்கியமான கட்சிகளோடு இருக்கிற கட்சிகளுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு சட்டமன்றத்தில் வந்து ரெப்ரசன்டேஷன் இல்லை. ஸோ அவர்கள் வந்து முழுக்க முழுக்க இந்த சட்டமன்ற தேர்தலை வந்து பாராளுமன்ற தேர்தல் மாதிரி எடுத்துக்காம இதில் வந்து தங்களுக்கு அதிகமான இடங்கள், தங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள், தாங்கள் வெற்றி பெறுவதற்கான என்னென்ன வழிகள் கையாளணுமோ, எந்தெந்த விதத்தில் வந்து திமுக அதிமுகவை வந்து ஓரளவுக்கு அழுத்தம் கொடுத்து இடங்களை பெற முடியுமோ, தேவையான தொகுதிகள் எந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்கோ அந்த தொகுதிகளை பெறுவது போன்ற விஷயங்கள் வந்து இந்த கட்சிகள் வந்து முனைப்பு காட்டும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதுக்கு நடுவில் வந்து ஆட்சியில பங்கு இந்த மாதிரி விஷயங்கள், நாங்கள் தான் நாங்கள் கைகாட்டுபவர் தான் முதல்வர், ஆட்சியில பங்கு கூட்டணி ஆட்சி இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் கூட அடிக்கடி வரதை நம்ம பார்க்குறோம். இப்போ வந்துட்டு இருக்கு ரெண்டு செயலியும், அது அதிமுக அணிலேயே வந்துட்டு இருக்கு, காங்கிரஸ் அணிலேயே வந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல தான் நம்ம
துரைமுருகன் பேச்சை வந்து முக்கியமா கவனிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் நம்ம. ஆக்சுவலா திமுக கூட்டணி வலிமையா இருக்கு, ஒற்றுமையா இருக்கு. அந்த கூட்டணியை வந்து ஒரு கட்டுக்கோப்பா வந்து ஸ்டாலின் கொண்டு போறாரு, எல்லோரையும் மரவணைச்சு கொண்டு போறாரு, ஒவ்வொருத்தையும் காணொலி வாயிலாக கூட்டம் போடுறாரு. போராட்டங்கள், விவசாய மசோதா எதிர்த்து போராட்டங்கள்லாம் ஒன்றிணைந்து செய்யறாங்க, பல விஷயங்கள்ல ஒருங்கிணைந்து செயல்படுறாங்க. ஸோ அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனால் வென் இட் கம்ஸ் டு இடங்களை ஒதுக்கீடு, பங்கீடு, இடங்கள் பெறுவது போன்ற விஷயங்கள் வரும்போது பிரச்சனைகள் வருமா, இதனால கூட்டணிகள் மாறுமான்ற ஒரு கேள்வி இயல்பா எழுறதை பாக்குறோம். இந்த சூழல்ல தான் நம்ம வந்து துரைமுருகனோட பேச்சை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆக்சுவலா அதான் சார், துரைமுருகன் அவர்கள் இல்ல, துரைமுருகன் அவர்கள் அணி மாறும் அப்படின்ற, காட்சிகள் மாறும், இங்க இருக்கிற கூட்டணிகள் மாறும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றது வந்து அவர் வந்து இந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி திமுக கூட்டணி நீங்க சொல்றீங்க வெற்றி கூட்டணின்னு சொல்றீங்க, அது மாறணும்னு நினைக்கிறாரா? அந்த கூட்டணி இப்ப இருக்கிறது உடன்பாடு இல்லையோ துரைமுருகனுக்கு? அதாவது அவர் சொன்ன ஒரு விஷயம் உண்மைதான் சார். அதாவது எலெக்ஷன் போது ஒரு அந்த தேர்தல் கூட்டணிகள் பேசும்போது சீட்டுகள் சரியாக ஒதுக்கப்படவில்லை என்றால் கடைசி நேரத்தில் சில கட்சிகள் போறது உண்டு வர்றது உண்டு. அது வந்து இயல்பான ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். 2006 தேர்தலில் பார்த்தீங்கன்னா எம்டிஎம்கே கிட்டத்தட்ட வந்து திமுக கூட்டணியோடு சேர்ற மாதிரி இருந்தது. திருச்சியில் போய் மாநாடுல பேசுறதா இருந்தால் வைக்கோ, அவர் திருச்சிக்கு போகலை, நேராக போயஸ்காலத்துக்கு போயிட்டார். 2006 தேர்தலில் போய் அங்கே 35 இடம் ஜெயலலிதாட்ட வாங்கி அவங்க போட்டி போட்டாங்க, அதில் போட்டி போட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல சமயங்களில் 2016 தேமுதிக வந்து திமுக கூட்டணிக்கு வரும்னு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் அவங்க போய் தனியாக ஒரு அணி அமைச்சு மக்கள் நல கூட்டணின்னு போயிட்டாங்க அவங்க. ஸோ இதெல்லாம் வந்து கடைசி கட்டத்தில் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பல சின்ன சின்ன கட்சிகள், பல சின்ன சின்ன கட்சிகள் இந்த பெரிய கட்சிகளோட கூட்டணி பேசும்பொழுது அவர்களுக்கு தேவையான இடங்கள் கிடைக்கலன்னு பல சமயங்களில் வந்து அணிகள் மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தனியாக போய் சுயேட்சையாக போட்டி போடுறத பார்க்குறோம். அது மாதிரிலாம் நடந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால துரைமுருகன் பேசினது வந்து எந்த விதத்திலையும் வந்து நான் தவறாக பார்க்கல. அதாவது யதார்த்தமான ஒரு விஷயத்தை தான் அவர் பேசியிருக்கார். ஆனால் அவர் பயன்படுத்தின சொற்கள் இருக்குது பார்த்தீங்களா, எவன் வருவான், எவன் வருவான், எவன் போவான், யாருக்கும் தெரியாதுன்னு. அது வந்து துரைமுருகனோட ஒரு இயல்பான ஒரு குணமாக நான் பார்க்குறேன். எதையுமே ஒரு நையாண்டி நக்கல் கிண்டலாக பேசுகிற அவர் வந்து அதையும் வந்து ஒரு அந்த மாதிரிலாம் எடுத்து யாரோ கேட்டதுக்கு அது மாதிரி பேசியிருக்காரோன்னு நான் பார்க்குறேன். பட் ஆனால் அதையும் தாண்டி அதுக்கு ஒரு அரசியல் விஷயம், கூட்டணி கட்சிகள் மனது வந்து புண்படுற மாதிரி அவர் பேசிட்டாரு அப்படின்றது தான் உண்மையான விஷயம். சிபிஎம்லேருந்து பாலகிருஷ்ணன் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு, நீங்கள் அது மாதிரி பேசிருக்கூடாதுன்ற மாதிரி அவர் சொல்கிறார். அவர் ஆக்சுவலாக மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் அந்த வருத்தம் இருக்கும், இது மாதிரிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் துரைமுருகன் பேசின விஷயம் வந்து யதார்த்தமான விஷயம், அது சொல்லப்பட்ட விதம் வந்து சரியில்லை. ஆனால் இந்த மாதிரியான விஷயம் நடக்குமா, திமுக கூட்டணியில் நடக்குமானால் அதுவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து ஒரேடியாக ஒதுக்கி தள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதனால வந்து அதுவும் வந்து காங்கிரஸ்க்கு நீங்க வந்து 2011 வந்து 63 இடங்கள் கொடுத்தீங்க, அவங்க வந்து 5 இடங்கள் தான் வின் பண்ணாங்க. இந்த 2016 வந்து 43 இடங்கள் கொடுத்தீங்க, 41 இடங்கள் கொடுத்தீங்க, 8 இடங்கள்ல தான் வின் பண்ணாங்க. காங்கிரஸ்க்கு எதுக்கு அதிகமான இடங்கள் கொடுக்கணும், வேண்டாமே அப்படின்ற எண்ணம் திமுகவில் இருக்கலாம். அதே மாதிரி எம்டிஎம்கே எவ்வளோ கொடுக்கலாம், சிபிஐக்கு எவ்வளோ கொடுக்கலாம்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 234 சீட்டில் 100 சீட்டை நீங்க கூட்டணி கட்சிகளுக்கு பங்கிட்டீங்கன்னா மீதி இருக்கிற 134ல திமுக போட்டி போட்டதுன்னா 118 இடங்கள் அந்த மெஜாரிட்டி வருவோம், வெற்றி பெறுவோன்றது வந்து ஒரு ஸ்வீப் நடந்தால், ஒரு ஸ்வீப்பாக நடந்தால் தான் உண்டு, ஒரு அலை அடித்தால் தான் உண்டு. அந்த மாதிரி அலை அடிக்கிற வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. அப்போது எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமான இடங்கள் போட்டி போட முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமான இடங்கள் திமுக போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது கூட்டணி கட்சிகளுக்கான இடங்களை வந்து நீங்கள் கட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. மதிமுகவுக்கு 2006 வந்து ஜெயலலிதா கொடுத்த மாதிரி 35 இடங்களை வந்து திமுக இந்த வாட்டி கொடுக்குமா? நிச்சயமாக கொடுக்காது. 2011 காங்கிரஸ் வாங்கின 63 இடங்கள் மாதிரி இப்போ திமுக கொடுக்குமா? நிச்சயமா கொடுக்காது. அதே மாதிரி சிபிஐக்கு சிபிஎம்க்கு 10 இடங்கள் அதிமுக கூட்டணியில் கிடைச்சிது, அது மாதிரி இப்போ கிடைக்குமா? கிடைக்காது, சான்ஸ் இல்லை, வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, குறைக்க தான் செய்வாங்க. அப்போது முணுமுணுப்புகள் வரதான் செய்யும், பிரச்சனைகள் வரதான் செய்யும். அப்போ அது திமுக எப்படி ஹேண்டில் பண்ணும்? இது தவிர யாராவது ஒருத்தர் இந்த பிரச்சனை காரணமாக வெளியே போனால் உள்ளே வரப்போகிற கட்சி யார்? இப்போ துரைமுருகன் பேசினதோ உள்நோக்கம் இருக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. அது வந்து பாமகவை வந்து உள்ளே இழுத்துன்னு வரதுக்காக அவர் பேசுகிறாரு அப்படின்றாங்க. அது எந்த அளவு வந்து நம்ம அதுக்கு ஒரு வெயிட் கொடுத்து பார்க்கணும். பாமக வந்து திமுக கூட்டணியில் வர்றதுனால திமுகவுக்கு என்னென்ன ஆதாயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். முதல்ல பாமக வந்ததுன்னா அது வந்து 2001 அதிமுக கூட்டணிலையும் சரி, அப்புறம் வந்து 2006 திமுக கூட்டணிலையும் சரி, அது வாங்கின இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, 27-30 இடங்கள் இருக்கு இல்லையா? அந்த இடங்களை மறுபடியும் வந்து இந்த ரெண்டு திமுக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா திமுகவே அதிக இடங்கள் நிற்கும்போது ஒரு புதுசாக பாமக போன்ற கட்சிகளை உள்ளே இழுத்து அவர்களுக்கான அதிக இடங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. பாமக வந்தால் விடுதலை சிறுத்தைகள் அங்கே இருக்க மாட்டோம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளை இழக்கிறதுக்கு திமுக விரும்பாது. ஏன்னா தலித் ஓட் பேங்கை சென்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகலேருந்து பெருமளவு
எடுத்துக்கொண்டதில் தலித்துகளின் விடுதலை சிறுத்தைகள் பங்களிப்பும் பெருமளவு இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் இருந்ததுனால நிச்சயமா தலித்துகளின் வாக்கு வங்கியும் திமுக வந்திருக்குன்னு சொல்லலாம். அதனால பலவிதமான சங்கடங்கள் பாமகவை சேர்க்கறதுல இருக்கப்போ துரைமுருகனோட எண்ணம் வந்து பாமகவை உள்ள கொண்டு வரதா இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அது வந்து திமுகவுக்கு தற்சமயம் பாமக தேவையா இருக்கா இல்லையான்ற ஆங்கிள் இருந்து நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல, அந்த எண்ணப்பாடு, அந்த எண்ணப்பாடு திரு துரைமுருகன் அந்த கட்சியின் பொதுச் செயலாளருக்கு இருக்கா, அதே போல தலைவரா இருக்கக்கூடிய திரு ஸ்டாலினுக்கும் அந்த எண்ணம் இருக்கா, கூட்டணியில இன்னும் பாமகவோ தேமுதிகவோ போன்ற கட்சிகள் வரணும்னு எதிர்பார்க்கிறாங்களா? அதாவது வந்து திமுக பாமக ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா கடந்த 20-25 வருஷமா அது எப்போ கூட்டணி அமைக்க ஆரம்பிச்சதோ அப்போதுல இருந்தே வச்சுக்கலாமே, 98ல இருந்தே பாத்துக்கலாமே. அது திமுகவோட எப்பப்போ கூட்டணி வைக்க ஆரம்பிச்சதோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாமகவோட வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறது இல்ல அதை கூட்டணிக்கு இழுத்து வர்றதுல வந்து வீரபாண்டி ஆறுமுகத்துக்கும் துரைமுருகனுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கும். எப்போதுமே அவர் ரெண்டு பேருமே வந்து பாமகவை வந்து அரவணைச்சு கொள்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. வீரபாண்டி ஆறுமுகம் இறந்து போன பிறகு அந்த வேலையை வந்து துரைமுருகன் செய்யறத நம்ம பாக்குறோம் நம்ம. பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட பாமக வந்து கூட்டணியில இருந்தா அது வந்து வெற்றி கூட்டணியா இருக்கும், ஒட்டுமொத்த மத்திய வட தமிழகத்துல வன்னியர்களோட ஒட்டுமொத்த வாக்கையும் நம்ம அறுவடை பண்ணலாம்ன்ற மாதிரியான விஷயங்கள். ஆனா எப்போதுமே ஒரு விஷயம் அடிப்படையான ஒரு விஷயம் பாலிடிக்ஸ்ல இருக்கு. நீங்க என்னைக்கு வந்து ஒரு ஜாதியை சேர்ந்தவங்களை நீங்க கன்சாலிடேட் பண்றீங்களோ, ஒரு பெரும்பான்மை ஜாதியை அல்லது ஒரு ஒரு ஏரியால அதிகமா இருக்கிற ஜாதியை நீங்க கன்சாலிடேட் பண்ணும்பொழுது, ஒரு கட்சி கன்சாலிடேட் பண்ணும்பொழுது அதற்கு எதிராக இருக்கிற ஜாதிகள், அதற்கு இருக்கிற மற்ற ஜாதிகள் அவர்களுக்கு எதிராக திரும்புவாங்க. அதுதான் அங்க முக்கியமான விஷயம். இன்னைக்கு கொங்கு பெல்ட்ல நடந்தது என்ன நாடாளுமன்ற தேர்தல்ல கொங்கு வேளாளர்கள் வந்து எடப்பாடியோட அவர்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்க எல்லாம் வந்து கன்சாலிடேட் ஆனாங்க கொங்கு வேளாளர்கள். பட் என்ன ஆச்சு, கொங்கு வேளாளர்களுக்கு எதிராக அருந்ததியர்களும் நாயுடுகளும் வந்து அதிமுகவுக்கு எதிராக கன்சாலிடேட் ஆகி ஓட்டு போட்டாங்களே திமுகவுக்கு, அது வந்து இயல்பு. அதுதான் நான் சொல்றேன், இப்ப வந்து பாமகவை நீங்க வன்னியர்களை வந்து நீங்க வந்து பாமகவை சேர்த்துக்கிறீங்க வச்சுக்கோங்க, நாடாளுமன்ற தேர்தலில் பாமக இல்லாதே ஒரு வெற்றியை காட்டின திமுகவுக்கு சட்டமன்ற தேர்தலில் வந்து பாமகவை கூட்டிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? ஒரு கேள்வி எழுப்பலாம். சட்டமன்ற இடைத்தேர்தல் 22 தொகுதி இடைத்தேர்தல் நடந்த போது பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் போன்ற இடங்கள்ல, சோளிங்கர் போன்ற இடங்கள்ல அதிமுக வெற்றி பெற்றதுக்கு ஒரு காரணம் வன்னியர்கள் ஓட் பேங்க், பாமக கூட இருந்தது, அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அதற்காக அந்த ஒரு காரணத்துக்காகவே நாடாளுமன்ற தேர்தல் அந்த வெற்றி அவங்களால காட்ட முடியல, திமுக பாமக அதிமுக பாமக கூட்டணியினால அந்த வெற்றி அடைய முடியல. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வந்து பாமக வெற்றி அடைஞ்சிருக்கு, அதுக்கு என்ன காரணம்? நம்பர் ஒன் காரணம் அது 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 நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அங்கேயே வந்து நம்ம 22 தொகுதி அந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு 9 அந்த வெற்றி பெற்று இந்த ஆட்சி நீடிக்க காரணமா பாமக தான் இருந்ததுன்னு திரு அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் பேசுறாங்கல்ல, சோ அதையும் பண்ணுவாங்க. இல்ல கரெக்ட், நீங்க சொல்ற பாயிண்ட் உண்மைதான். பட் நான் சொல்றேன் அந்த காஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நீங்க பாமகவை சேர்க்கும் போது உங்க கூட்டணியில இருந்து விடுதலை சிறுத்தைகளை இழக்கிறீங்க, அப்போ ஒரு தலித் பேஸ் அங்க கூட்டணியில அடிபட்டு போறது, ஒரு உங்க கூட்டணிக்கு ஒரு தலித் முகம் இல்லாத போறது. வேற எந்த கட்சியும் இன்னைக்கு அரசியல் கட்சிகள்ல ஒரு தலித் முகத்தோட இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் பேஸ் வந்து விடுதலை சிறுத்தைகள் தான். அப்போ தேவேந்திர அவங்க வந்து புதிய தமிழகம் வந்து சவுத் சைட்ல கொஞ்சம் இருக்காங்க, அவங்க ஒரு தலித் பேஸோட இருக்காங்க, அவங்க தலித்ல இருந்து நாங்க வெளில வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவர்கள் எங்களை வந்து பட்டியல் நிலத்தில இருந்து வெளியில எடுங்கன்னு சொல்லி அதை விருப்பமே படல அவரு, டாக்டர் கிருஷ்ணசாமி அதை சொல்லாதீங்கன்றாரு, சொல்லாதீங்கன்றாரு, அதனால அவர் பட்டியல் நிலத்துல எங்க சேர்க்காதீங்கன்றாரு. அதனால அவரை நின்று நம்ம அந்த 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 மாதிரி அவரை கன்சிடர் பண்ணவே வேண்டாம்னு நினைக்கிறேன். சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு தலித் பேசுன்னு பாத்தீங்கன்னா திமுக அணியில இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் தான். அப்ப விடுதலை சிறுத்தைகளை நீங்க பாமக உள்ள வந்தா விடுதலை சிறுத்தைகளை இழக்க வேண்டியிருக்கும். பாமக விடுதலை சிறுத்தைகளை இழக்க வேண்டியது மட்டும் இல்லாம நீங்க பாமகவை சேர்க்கறதுனால வட மாவட்டங்கள்ல இருக்கிற வன்னியர்கள் தவிர மற்ற காஸ்ட் இருக்காங்க இல்லையா, உதாரணமா வேலூர் திருவண்ணாமலை போன்ற இடங்கள் முதலியார்கள் போன்றவர்கள் நிறைய இருப்பாங்க, அந்த மாதிரி காஸ்டோட ஆட்டகனை அவங்களையும் நீங்க விரோதித்துக் கொள்ள வேண்டியிருக்கும். அவர்கள் வந்து உள்ளூர்ல வந்து அவர்களுக்கும் வன்னியர்களுக்கும் பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும், அவர்கள் வந்து பாமக வன்னியர்கள் இருக்க பாமக இருக்கிற அணிக்கு ஓட்டு போடுறதுக்கு யோசிப்பாங்க. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் வன்னியர்களை தவிர்த்து மற்ற ஜாதியினர் தலித்துகள் அப்புறம் திமுகவுக்கு ஒரு வன்னியர் ஓட் பேங்க் இருக்கு, அவர்கள் எல்லோருமே சேர்ந்து ஓட்டு போட்டதுனால தான் திமுக ஜெயிச்சுது. இப்போ என்ன காரணத்தினால பாமகவை கொண்டு வந்தா நீங்க வந்து இவ்வளவு பேர் இப்ப நீங்க ஆண்டகனைஸ் பண்ணிக்கணும், நீங்க பாமக உள்ள கொண்டீங்கன்னா தலித்து விடுதலை சிறுத்தைகள் வெளில போவாங்க, அங்க மத்திய வட தமிழகத்துல இருக்கிற மத்த ஜாதியினர் வன்னியருக்கு எதிராக இருக்க மத்த ஜாதியினர் ஒழு வழி திரள்வாங்க, இதெல்லாம் எதுக்கு வந்து தேவை? அப்புறம் வந்து திமுக இருக்க வன்னியர்களே வந்து மாத்தி ஓட்டு போடுவாங்க, இதெல்லாம் எதுக்கு? வேண்டாம், தேவையில்லாத ஒரு விஷயம். அதனால வந்து இப்ப தற்சமயத்துக்கு பாமகவோட வரவுன்றது திமுகவுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இல்லை, நிச்சயமாக ஸ்டாலின் அதை விரும்ப மாட்டார்னு நினைக்கிறேன். திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அது வெற்றி கூட்டணின்றீங்க, ஆனா வெளியில இருந்து வேற கட்சிகள் யாரேனும் திரு கமலஹாசன் போன்றவர்களோ அதே போல பாமகவோ அதிமுக கூட்டணிகளுக்கு யாரோ
திரு ஸ்டாலினை பார்க்க வந்தாலோ திமுகவோட கூட்டணியில் சேர விருப்பப்பட்டாலோ திரு ஸ்டாலின் ஏற்றுக்கொள்வாரா? இனிமே அந்த கூட்டணியில வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இப்ப அதாவது ஒரு கட்சி வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு சார், தேமுதிக வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு, அது கூட பேச்சுவார்த்தை தேமுதிக வரும்ன்றீங்க, வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு இருக்கிறத நான் பாக்குறேன் நான், அது எனக்கு தகவல் வந்தது, எனக்கு வந்த தகவல் படி பாத்தீங்கன்னா அந்த திமுக இருக்கிற ஸ்டாலினோட இவர் இருக்காரு, சபரீஷ் இருக்காரு, அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க. தேமுதிகவுக்கும் என்ன பிரச்சனை, 2016 அவங்க சட்டசபையில அவங்க பிரதிநிதி யாரும் கிடையாது. இப்போ அவர்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு போவாங்க, திமுக கூட்டணிக்கு அவர்கள் வந்தால் அவர்களை சேர்த்துக்கொள்ள திமுக தயாராக இருக்கிறது. ஆனா பாமக வந்தா அவர்களை சேர்த்துக்கோ, பாமக வந்தா என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் உங்களுக்கு நான் சொன்னேன் நானு, ரெண்டாவது அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு இடமும் இல்லை எங்க திமுக கூட்டணியில. ஆனா தேமுதிக வந்து அவர்களுக்கான ஒரு 10 இடங்களை எப்படியாவது மேனேஜ் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அது அந்த இடங்களை வந்து அவங்க எடுத்துப்பாங்களா இல்லையான்றது அடுத்த கட்டம். ஸோ தேமுதிக அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்களை சேர்த்துக்கிறதுல உள்ள அட்வான்டேஜ் என்னன்னா, பாமக மாதிரி மத்திய தமிழகம் வட தமிழகத்துல மட்டுமே ஓட் பேங்க் உள்ள ஒரு கட்சி இல்லை தேமுதிக. இன்னைக்கு விஜயகாந்துக்கு 2% ஓட்டு சுருங்கினா கூட அதோட அட்வான்டேஜ் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற 230, 234 தொகுதிகளில் பரவலாக எல்லா தொகுதிகளிலையும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 1000 ஓட்டுகள் வைத்திருக்கிற ஒரு கட்சியா வந்து தேமுதிக இருக்கு எல்லா தொகுதிகளிலுமே, குறிப்பா சவுத்துல நிச்சயமா இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அந்த கட்சியோடு நீங்க ஒரு கூட்டணி வச்சுக்கும் போது தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியும் வந்து ஓரளவுக்கு ஒரு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா ஒரு உதவியா இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாலையும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் திமுக வந்து தேமுதிக விரும்புவாங்க. ரெண்டாவது பிரச்சார பலம் இருக்கு, விஜயகாந்த் போன்றவர்கள், பிரேமலதா போன்றவர்கள் நல்லா பிரச்சார பலம் உள்ளவர்கள் நல்லா பேசுவாங்க போயிட்டு. அதனால அந்த அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கிறதுனால கூட்டணிக்கு வந்து இன்னொரு இமேஜை கூட்டும் போது ஆக்சுவலா. அப்படி இருக்கும்போது திமுக வந்து தேமுதிக விரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பாமகவை விரும்பினா அது என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு சொன்னேன், அது கொடுக்கறதுக்கு இடங்களும் திமுக கிடையாது. பாமகவுக்குள்ள ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அவர்கள் அதிமுக கூட்டணியில் தொடர்றது அவங்களுக்கு நல்லது. ஏன்னா அதிமுக தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு செஞ்ச கமிட்மெண்ட் படி ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க அவங்க பாமகவுக்கு. ஸோ அந்த கமிட்மெண்ட்டை அதிமுக நிறைவேற்றி இருக்கு. இந்த தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் வந்து அவங்க அதிமுகவோட திறந்தாங்கன்னா அவர்களுக்கு ஓரளவு வெற்றிகள் வர வாய்ப்பு இருக்கு, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் திமுக அணியோட நினைஞ்சா திமுக அணிக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. அதனால துரைமுருகன் என்ன நினைச்சாலுமே ஸ்டாலின் வந்து அது மாதிரி நினைக்க மாட்டான்றதுதான் என்னுடைய கருத்து. சரி, அதாவது திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் எங்கள் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் திரு ஸ்டாலின்னு திரு கே எஸ் அழகிரி ஒரு மாதத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணதை நம்ம பார்க்க முடியுது. வேற எந்த கட்சிகளுமே இது வரைக்கும் சொல்லலையே, என்ன காரணம்? ஏன்னா திமுக நம்மளை கூட்டணியில் வச்சுப்பாங்களா வச்சுக்க மாட்டாங்களான்றத முதல்ல அவங்க முடிவு பண்ணிட்டோம், அப்புறம் நம்ம சொல்லுவோம்னு மற்றவர்கள் எல்லாம் இருக்காங்களா? இல்ல, இதுல வந்து எல்லோருமே வந்து சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் எல்லோருமே வந்து ஸ்டாலினை வந்து முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கிறதுக்கு எந்த தயக்கமும் இல்லை. அவங்க வெளியில சொல்லலையே தவிர, அவர்கள் ஸ்டாலின் தான் முதல்வர் வேட்பாளர்ன்றதுல வந்து அவர்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த விஷயத்துல வந்து அந்த அணி வந்து கட்டுக்கோப்பா தான் இருக்கிறத நான் பாக்குறேன். அவர்களுக்கு பிரச்சனை எங்க வரும்னு பாத்தீங்கன்னா, அந்த இடப்பங்கீடு தான் வரும். ஏன்னா இப்ப என்ன நிலைமைன்னு பாத்தீங்கன்னா, எல்லா கட்சிகளுமே வந்து அதிக இடங்களை பெற்று நல்ல வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை பெற்று தேர்தலுக்கு அப்புறம் ஒரு கணிசமான இடங்களை பெற்றால், யாருக்காவது ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி யாருக்கும் வரல, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வரல, மெஜாரிட்டி வரல, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா தான் வந்திருக்காங்க அப்படின்னா, அப்ப கூட்டணி கட்சிகளோட அரவணைப்பு தேவைப்படும். அப்ப அதிக இடங்கள்ல இருக்கிற கூட்டணி கட்சிகள் பேரம் பேசுறதுக்கு வசதியா இருக்கும், ஆட்சியில பங்கு கேட்கறதுக்கு வசதியா இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில தான் வந்து எல்லாமே என்ன பண்றாங்க, இப்போ சைலண்டா இருப்பாங்க. இப்போ வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் பேசினா கூட அதை வந்து பெருசா சீரியஸா பேச மாட்டாங்க. இப்போ அவங்களோட நோக்கம் எல்லாமே அதிகமான இடங்கள் வாங்குறதா இருக்கும், தேவையான தொகுதிகள் வெற்றி பெறத்தக்க வெற்றி பெற இடங்களை தொகுதிகளை பெற ஒரு பெறுது ஒரு நோக்கமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தேர்தலுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஆட்சியில பங்கு போன்ற விஷயங்கள்லாம் அவங்க திமுக கூட்டணியில வந்து அவங்க கையில் எடுப்பாங்க. அது திமுக மெஜாரிட்டி பெற்றதுன்னா வந்து ஒரு பிரச்சனை இல்லை. மெஜாரிட்டி பெறாத 2006 மாதிரி இருந்து வச்சுக்கோங்களேன், 2006 மாதிரி இப்போ காங்கிரசுமா இருக்க மாட்டாங்க. திமுக ஆட்சி செய்யட்டும், நம்ம வெளியில இருந்து ஆளலான்ட்டு கண்டிப்பா இந்த வாட்டி அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் காங்கிரஸ் டெஃபினட்டா சும்மா இருக்க மாட்டாங்க, ஆட்சியில பங்கு கேட்பாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஜார்க்கண்ட் மகாராஷ்டிராலாம் வந்து கூட்டணி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க, சத்தீஸ்கர் பஞ்சாப்லலாம் தனியாகவே ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அதனால அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி அதற்கான வாய்ப்பு வந்தால் நீங்க ஆட்சி நடத்துங்க, நாங்கள் வெளியில இருந்து ஆதரிக்கிறோம், இந்த மாதிரி கலைஞர் மாதிரி தலைவர் இப்போ திமுக கிடையாது. அதனால இந்த ஸ்டாலின் வந்து காங்கிரஸோட வேண்டுகோளுக்கு செவிசாய்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. அதனால வந்து சப்போஸ் திமுகவுக்கு ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்கல, அது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்து காங்கிரஸோட சப்போர்ட் தேவையா இருக்கு, கூட்டணி கட்சிகளோட சப்போர்ட் தேவையா இருக்கலாம், கண்டிப்பாக காங்கிரஸ் வந்து ஆட்சியில பங்கு கேட்பாங்கன்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம். எஸ் காங்கிரசுக்கு எவ்வளவு சீட்டுகள் முன்ன மாதிரி ஏற்கனவே 63, அதே போல 43, 47 கடந்த முறை, அதே போல இந்த முறை அதே போல ஒரு 40 தொகுதிகள் கிட்ட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார், இருக்கா சார்? காங்கிரஸ் அந்த அளவுக்கு வலுவா இருக்கா தமிழ்நாட்டில்?
இல்ல காங்கிரஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு காங்கிரஸுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு சார். காங்கிரஸுக்கு நீங்க வந்து ஒரு ஓட் பேங்க் கண்டிப்பா பார்க்கலாம். பிஜேபியோட காங்கிரஸோட ஓட் பேங்க் ஜாஸ்தி தமிழ்நாட்டில். அது பிஜேபி இப்ப சமீபத்துல இன்னைக்கு நேரத்தில் பிஜேபி ஓட் பேங்க் நமக்கு தெரியாது. கடந்த தேர்தலில் அந்த 3% வச்சு நம்ம பேசும்போது பிஜேபியோட காங்கிரஸோட ஓட் பேங்க் டெபினட்டா அதிகம். அதுவும் பாராளுமன்ற தேர்தல் வரும்பொழுது அதனுடைய அது கூட காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்தால் அட்வான்டேஜ் அதிகம். அதில் ஒன்றும் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனா சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா சில தொகுதிகளில் சவுத்துல வந்து கன்னியாகுமரி போன்ற பகுதிகளெல்லாம் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா காங்கிரசுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதே மாதிரி கோயம்புத்தூர் போன்ற பகுதிகள் ஆகட்டும், ஈவன் மதுரை போன்ற பகுதிகள் கூட காங்கிரசுக்கான ஒரு ஓட் பேங்க் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அதை ஈவன் இந்த வேலூர் மாவட்டங்கள் போன்ற விஷயங்கள் காங்கிரசுக்குன்னு ஒரு கணிசமான ஒரு ஓட் பேங்க் இருக்கு. ஆனால் அது வந்து வெற்றி பெற வைக்கிற அளவுக்கு ஓட் பேங்க் இல்லாட்டி கூட அது 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 காங்கிரஸ் கூட இருந்ததுன்னா அது வந்து ஒரு ஒரு இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு புஷ் பண்ணுறதுக்கான வெற்றியை நோக்கி புஷ் பண்ணுறதுக்கான வேகம் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால அந்த அளவுக்கு வந்து ஓட் பேங்க் வந்து காங்கிரஸ் வச்சிருக்காங்க. காங்கிரஸ் வந்து நீங்க அவ்வளவு சீக்கிரம் வந்து கட் பண்ணி ஊற்ற முடியாது. 2014 வந்து திமுக காங்கிரஸ் எல்லாம் தனித்தனியா நின்றது என்ன ஆச்சு பாத்தீங்க இல்லையா, யாருமே ஒரு இடங்கள் கூட வெற்றி பெற முடியல பாராளுமன்ற தேர்தல் 2014. அதனால வந்து இந்த நிலைமையை வந்து காங்கிரஸும் திமுக ரெண்டு பேருமே உடந்திருக்காங்க. காங்கிரஸை பொறுத்த மட்டும் திமுகவோட இருந்தா தனக்கு சீட்டுகள் வெற்றி பெற வாய்ப்பு அதிகம்னு அவங்க நினைக்கிறாங்க. திமுக நினைக்கிறாங்க காங்கிரஸ் கூட இருந்ததுன்னா நமக்கு பல தொகுதிகளில் பல ஏரியாக்களில் வந்து அட்வான்டேஜ் இருக்கு, காங்கிரஸ் ஓட் பேங்க் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ்க்கு வந்து ஒரு இப்போ வந்து ஆன்டி மோடி ஓட்டெல்லாம் இருக்கு இல்லையா, மோடியை பிடிக்காதவங்க, மோடியோட செயல்பாடுகள், மத்திய அரசோட கொள்கைகள் பிடிக்காதவங்க, இவர்கள்லாம் காங்கிரஸ் அணிக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுகவோட வந்து காங்கிரஸை நம்புவாங்க, மோடி எதிர்ப்பாளர்கள் வந்து திமுகவோட காங்கிரஸை நம்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ உண்மையான மோடி எதிர்ப்பாளர்கள் காங்கிரஸ்காரங்க தான் மக்கள் நம்புவாங்க. அதனால மோடி எதிர்ப்பாளர்கள் பெரும்பாலும் காங்கிரஸ் ஓட்டு போடுறதுக்கான காங்கிரஸ் திமுக அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி காங்கிரஸுக்கு பல அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு. சார், சமீப காலமாகவே அதாவது தொண்டர்கள் மத்தியில பேசுறதா இருக்கட்டும், அதே போல பல பிரஸ் மீட்ல கூட அந்த கட்சியின் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வந்து உரிமையில பேசுறது, அதே போல குரு தயாநிதி மாறன், டி ஆர் பாலு போன்றவர்கள் பேசுறது பெரிய விவாதமாச்சு. இப்போ சமீபத்துல திரு ஆராசா அவர்கள் வந்து உரிமையில பேசுனது வந்து பெரிய விவாதமாச்சு. திரு துரைமுருகன் இப்படி பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் திமுகவுல எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போது அந்த தொண்டர்கள் மனநிலை, அதே போல மக்களின் மனநிலை, ஏன்னா ஓட் பேங்கிங் வந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் திமுக, ஆனா வாக்களிக்கக்கூடிய மக்கள் இந்த உரிமையில பேசுற விதத்தை எல்லாம் எப்படி பார்ப்பாங்க, இதை எப்படி அவங்க திமுகவை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்குமா, மக்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுற மனநிலையில வருவாங்களா, இதெல்லாம் எந்த மாதிரி உரிமையில பேசுறாங்களே தலைவர்கள் அப்படின்றத. அதாவது துரைமுருகன் பேசினது கூட வந்து விழுங்க, பட் ஆராசா பேசினது ரொம்ப மோசமா பேசிட்டார். ஆராசா அந்த மாதிரி பேசிருக்கவே கூடாது. ஆக்சுவலா யாரோ ஒருத்தருக்கு கூட்டத்துல வந்து முன்னாடி வந்து இவர் பேச்சை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அவரை அகத்துங்கன்னு சொல்றதை விட்டுட்டு அவரை ரொம்ப கேவலமா திட்டி அகத்துங்கன்னு சொன்னா அவன் ஒரு திமுக தொண்டனா இருப்பாங்க. நீங்க வந்து வார்த்தைகளை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்தணும். இப்போ துரைமுருகன் பயன்படுத்தின வார்த்தைகள் ஆகட்டும், ஆராசா பயன்படுத்தின வார்த்தைகள் ஆகட்டும், பாரதி பயன்படுத்தின விஷயங்கள் ஆகட்டும், நீங்க சொன்ன மாதிரி பாலு பயன்படுத்தின விஷயங்கள், இதெல்லாம் வந்து திமுகவை பலவீனப்படுத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிற மற்ற கட்சிகள், குறிப்பா அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் இதை வந்து எடுத்துக்கிறாங்க, விமர்சனம் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறாங்க. எத்தனை உடனே ஆயிரக்கணக்கான மீம்ஸ் வெளியில விடுறாங்க இல்லையா, ராஜா வந்து அப்படி பேசினது கூட்டத்துல வந்து அது எப்படி திமுக தொண்டர்களை நீங்க அவமதிச்சிட்டீங்கன்ற மாதிரி அது எப்படிப்பட்ட ஒரு மீம்ஸ் எல்லாம் போச்சு நம்ம பார்த்தோம். நம்ம அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது திமுக தொண்டன் ஒன்றும் மாறமாட்டான், திமுக தொண்டன் மாறமாட்டான், திமுக அனுதாபி மாறமாட்டான். பட் ஆனால் திமுகவுக்கு ஓட்டு போடலாம்னு இருக்கிற நடுநிலையாளர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் மனசுல ஒரு சலனம் ஏற்படும். இல்லைனா இப்படி எல்லாம் பேசுறாங்க திமுகல, இல்ல இப்படி எல்லாம் இருக்கு நடக்குது, இப்படி பேசலாமா கூடாதா அப்படின்னு ஒரு விமர்சனம், விவாதங்கள் வரும். விவாதங்கள் வரும்போது நீங்க எந்த கட்சியுமே ஒரு கட்சி தொண்டர்களும் அவர்கள் குடும்பமோ இல்ல கட்சி அனுதாபிகளோ அவர்கள் குடும்பமோ ஓட்டு போட்டு மட்டுமே ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது இல்ல. எலெக்ஷன் சமயத்துல நடுநிலையா இருக்கிற மக்கள் ஒரு 10% மக்கள் டிசைட் பண்ணி இப்படியா அப்படியா மாறி ஓட்டு போடும்போதுதான் வந்து ஒரு கட்சி ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 10% நடுநிலை மக்கள் ஓட்டு போடுற நடுநிலை மக்களை நீங்க இந்த மாதிரி பேசுறதுனால என்ன பண்றீங்க, உங்களுக்கு வர உங்களுக்கு வர ஓட் பேங்கை நீங்க வந்து கெடுத்துக்கிறீங்க. ஆக்சுவலா ரெண்டாவது வந்து இந்த மாதிரி பேசுறவங்க வந்து ஸ்டாலின் வந்து கண்டிக்க முடியாத நிலையில இருக்காரோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அவர் வெளிப்படையா கூட கண்டிக்க வேண்டாம், உள்ள கூப்பிட்டு கண்டிக்கலாம். ஆக்சுவலா ஏன்னா துரைமுருகன் மாதிரி ஒரு சீனியர் லீடர், ஆர் ராசா மாதிரி ஒரு சீனியர் லீடர் எப்படி இது மாதிரிலாம் பேசுறாங்க, பாரதி போன்றவர்கள் எப்படி இது மாதிரி பேசுறாங்க. இப்போ ஸ்டாலினுக்கு உள்ள சங்கடம் என்னன்னா இவர்களை கூப்பிட்டு கண்டிக்கிற அளவுக்கு, கலைஞர் மாதிரி உடனே கூப்பிட்டு கண்டிக்கிறதுக்கு அளவுக்கு ஸ்டாலின் வந்து அந்த அளவுக்கு தலைமை பண்பை வந்து வெளிப்படுத்துவாரா, ஆளுமையை வெளிப்படுத்துவாரா எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா அவர்கள் ரொம்ப சீனியரா இருக்காங்க. இது இது தொண்டர்கள் தொண்டர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் போய் சேர்றதுனாலதான் உடனடியா திரு துரைமுருகன் கூட எங்க கூட்டணியில இருக்கிறவங்க நட்புல இருக்கிறவங்க எல்லாம் வருத்தப்படுறாங்கன்னு தெரிஞ்சாங்க தெரிந்தது. அதனால நான் வந்து இதற்கு வருத்தம் தெரிவிக்கிறேன்னு மறுநாள் அன்னைக்கே வந்து அறிக்கை கொடுக்குறாருல மாலையில.
சோ அப்படின்னும் போது அவங்க வந்து மக்களுடைய மனநிலையை உணர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பா சார், உணர்ந்து தீரணும். ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியல் கட்சியில இருக்கிறவங்க வந்து நா காக்க வேண்டிய அவசியம் நிறைய இருக்கு. நா காக்கலே வச்சுக்கோங்க, உங்களை எதிர்த்து நிக்கிறவங்க வந்து உங்களை பத்தின சோசியல் மீடியால வந்து உங்களை பத்தின மீம்ஸ் எல்லாம் போட்டு உங்களை வந்து டேமேஜ் பண்றாங்க. உங்க டேமேஜ் பண்றது மூலமா என்ன ஆகுதுன்னா, உங்க கட்சிக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க வந்து அவங்க வந்து நிலையா தான் இருப்பாங்க. ஆனா நடுநிலையா இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க மத்தியில அவங்க வாக்கு வங்கியை வந்து கெடுக்கிற விஷயத்தை தான் இப்ப பாஜக ஏன் கருப்பர் கூட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. ஏன் வந்து திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி, மதத்துக்கு எதிரான கட்சி, கடவுளுக்கு எதிரான கட்சி ஏன் சொல்றாங்க? இதன் மூலமா வந்து நீங்க திமுக ஐசோலேட் பண்ணி நடுநிலை மக்கள்கிட்ட இருந்து அவர்கள் வாக்கு வங்கியை நீங்க பிரிக்க பாக்குறீங்க, அதுதான் உங்க நோக்கம், அதுதானே? அப்போ பலவிதமான விஷயங்கள் பேசுறது, கொள்றது, நீங்க என்ன அறிக்கை வேணும், எல்லாத்துலயும் நீங்க எலெக்ஷன் வரும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறத பாக்குறோம். அதனால ஸ்டாலின் வந்து அவருடைய ஆளுமை பண்பை வெளிப்படுத்தி இந்த மாதிரி சீனியர்கள் பேசினா கூட கொஞ்சம் எல்லோரையும் வந்து கொஞ்சம் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி தேர்தல் வரையும் நீங்க எல்லாம் ஜாக்கிரதையா பேச வேண்டியிருக்குன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவர்கள் பாட்டுக்கு இந்த மாதிரியாக ஒரு டங் ஸ்லிப்னு சொல்லுவாங்க, நாக்கு தடம் புரண்டு பேசினால் அது வந்து கட்சியை தான் பாதிக்கும். அது கடைசியில கட்சியை பாதிக்கும்னா ஸ்டாலின் முதல்வராக தான் பாதிக்கும், திமுக வெற்றியை பாதிக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து ஸ்டாலின் அனுமதிக்க கூடாது. அவர் வந்து எல்லோருக்கும் வந்து ஒரு அறிவுரை சொல்லி இந்த மாதிரி நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பேச வேண்டியிருக்கு, அது சீனியர் லீடர் இருந்தாலும் சரி ஜூனியர் லீடர் இருந்தாலும் சரி. நீங்க ஆக்சுவலா இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா திமுக வந்து தன்னை வந்து டிஃபெண்ட் பண்ண வேண்டிய, தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டிய அளவுக்கு இப்ப இருக்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பிஜேபியோட பிரச்சாரம் வந்து திமுகவை எதிர்த்து அமையறத பாக்குறேன் நான். ஏன்னா அதற்கான ஒரு திமுக அது வந்து கிரவுண்ட் லெவல்ல எடுப்படா, வரப்போற எலெக்ஷன்ஸ் தான் அதை சொல்லும். ஆனா எனக்கு வர தகவல் என்னன்னா, பல கிராமங்கள்ல வந்து பல தஞ்சாவூர் புதுக்கோட்டை போன்ற பல கிராமங்கள்ல கிராம அளவுல பாஜகவோட கொடி ஏற்றப்பட்டு திமுக கொடி பறந்த இடத்துல எல்லாம் பாஜக கொடி பறக்கிறதா நான் கேள்விப்படுறேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. சமீபத்துல என்னோட நண்பர் ஒருத்தர் சொன்னார், மே தினத்தன்னைக்கு செங்கோடி ஏந்தி நாங்க எங்க கிராமங்கள்ல எல்லாம் விருந்து கொடுப்போம் சார், ஆனா இந்த வாட்டி பாருங்க பிள்ளையார் சேர்த்து அன்னைக்கு காவிக்கொடி எல்லா கிராமங்களும் ஏற்றிருக்காங்க. திமுகவோட கீழ்மட்டத்துல இருக்கிற ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர் எல்லாம் பாஜகவுக்கு வெலை போயிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவலை வந்து எனக்கு பதிவு பண்றார் அங்க இருக்கிற ஒரு நண்பர் ஒருத்தர், அந்த அந்த பகுதியில வந்து விவசாய தொழிலாளர் மத்தியில வேலை செய்யறவர், அவர் பதிவு பண்றாரு. அப்ப நிலைமை எந்த எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? அப்ப திமுக அதெல்லாம் உணர்றதா இல்லையா? இதெல்லாம் உணரலைன்னா திமுக வந்து எதிர்பார்த்த வெற்றியை வந்து 2021 அடையாது, அதுதான் உண்மை. பாஜக ஆகா ஓகோன்னு வளர்ந்துருக்குன்னு நான் சொல்ல, பட் பாஜக திமுகவை எந்த அளவுக்கு பலவீனப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பலவீனப்படுத்துவதற்கான முழு அளவிலும் கீழே இறங்கி வேலை செய்யறாங்க. பிரச்சார ரீதியிலும் வேலை செய்யறாங்க, சமூக வலைத்தளத்திலும் வேலை செய்யறாங்க, கீழ்மட்டத்திலையும் திமுக தொண்டர்கள் இருக்குது. கூகோசலம் ஏன் போறாரு, துரசாமி ஏன் போகணும்? திமுகவுக்கு எதிரான கட்டமைப்பு நிறைய உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. திரு ஸ்டாலின் என்ன முடிவு எடுக்க போகிறார், அதே போல இந்த கூட்டணியே தொடர்ந்து நீடிக்கும்னு நீங்க உறுதியா பாக்குறீங்களா சார்? இந்த இந்த கூட்டணி தொடர்ந்து நீடிக்கும் சார். தேர்தலும் போது அந்த சீட்டு பங்கீடு கொஞ்சம் பிரச்சனை இருந்தா கூட அவர்களுக்கு ரஜினிகாந்த் வந்து வெளியில வந்து ரஜினிகாந்த் ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் வந்து பாஜகவோட எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு ரஜினிகாந்த் சொல்லி வேற ஏதாவது கட்சிகள் எங்கூட கூட்டணி சேரதெல்லாம் சேரலாம்னு சொன்னார்னா காங்கிரசுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுக மிரட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமான சீட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அப்பவுமே அவங்க திமுக கூட்டணி விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா ரஜினிகாந்த் கூட்டணி எந்த அளவுக்கு வந்து வாக்கு வங்கியில செல்வாக்கு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அவர் முதல் தடவையா போட்டி போட்டாலே வந்து வெற்றி பெற அளவுக்கு ஓட்டு வங்கி 30-32% ஓட்டு பெறுவாரோ சொல்ல முடியாது. ஆனால் ரஜினிகாந்தை காரணமா காமிச்சு திமுக கூட்டணியில கொஞ்சம் சீட்டு அதிகமாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் காங்கிரசுக்கும் விடுதலை சிறுத்தைகள் சிபிஐ சிபிஎம்க்கு எல்லாருக்குமே இருக்கிறத பாக்குறேன். ஆனால் இந்த கட்சிகள் யாருமே வந்து திமுக கூட்டணியை விட்டு தற்சமயத்துக்கு போக மாட்டாங்க. முடிஞ்சா தேமுதிக இதுல வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறத நான் பாக்குறேன். தற்சமயத்துக்கு இந்த நிலைமை தான் நீடிக்கிறத நான் பாக்குறேன். அதே சமயம் திமுக வந்து தன்னை நோக்கி வைக்கப்படுற பாஜகவில் வைக்கப்படுற பிரச்சாரம் அல்லது பாஜக செய்யற இந்த திமுகவை பலவீனப்படுத்துற விஷயங்கள்ல தகுந்த பதிலடி கொடுக்குற மாதிரியான ஒரு அதுல அதுல வந்து ஒரு இது இல்ல, ஒரு வேகம் இல்ல, திமுக வந்து ஒரு வேகம் இல்ல. கீழ் லெவல்ல வந்து திமுக அதை வந்து உணர்ந்திருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஆக்சுவலா அவர்கள் அதையெல்லாம் சரி செய்தார்கள் என்றால்தான் அந்த வெற்றின்றது வந்து 2021 உறுதியாகும். இல்ல திமுகவை பலவீனப்படுத்துகிற பாஜக முயற்சி சில இடங்கள்ல வந்து வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் சார், அதையும் நம்ம விவாதிக்க தான் போறோம், அதையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நீங்க பேசியதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு பிரியன் சார். வணக்கம். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு குடிப்பிறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.